5G ஏலம் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ள நிலையில் நாட்டில் பெரும்பாலானோர் பயன்படுத்தும் செல்போன்கள் 3G 4G வகைகளை சார்ந்த வகையாக இருக்கின்றன. இந்த நிலையில் 5G நெட்வொர்க் எத்தகைய அனுகூலத்தை கொடுக்கும், அதனால் ஏற்படும் தொழில்நுட்ப மாற்றங்கள் என்னென்ன என்பது குறித்து பார்க்கலாம். 5G அலைக்கற்றை ஏலத்தில் 58.65 விழுக்காடு 5G அலைக்கற்றையை ஜியோ நிறுவனம் ஏலத்தில் எடுத்துள்ளது. இதையடுத்து நாட்டின் 22 தொலைத்தொடர்பு வட்டங்களிலும் அதிநவீன 5G சேவையை வழங்க தயாராக இருப்பதாக ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. 5G தொலைத்தொடர்பு தருவதற்கான ஆயத்த பணிகளை நிறுவனங்கள் தொடங்கியுள்ள நிலையில் முதற்கட்டமாக 5G டவர்கள் அமைக்கப்படும் பணி தொடங்கியுள்ளது. அடுத்த 2 வருடங்களில் 800,000 புதிய 5G டவர்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஹர்ட்ஸ் அதிகமாக அது டிராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா டவர் வைக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது இது எக்ஸ்பென்சிவ், அதனால் ஸோ அதனால் 4G விட 5G எக்ஸ்பென்சிவாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது நார்மல் ஃபோன், இப்போ 4G மட்டும் தான் உங்கள் ஃபோன் சப்போர்ட் பண்ணணும்னா அதில் சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் பண்ணி இதை பண்ண முடியாது. ஹார்ட்வேரே சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் 5G உங்கள் ஃபோனில் வேலை செய்யும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி மேபி அந்த ஃபோனை மாற்ற வேண்டியதாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்ரெடி வந்து ஐஃபோன்ஸ்லாம் இருக்குல்ல, ஐஃபோன் தேர்ட்டீன் இது எல்லாத்துலேயுமே 5G சப்போர்ட் பண்ணுது. இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் எல்லாமே 5G இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக செயற்கை நுண்ணறிவு, விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்குமெண்டட் ரியாலிட்டி என மெய்நிகர் உலகை 5G அலைக்கற்றை நிஜ உலகிற்கு கொண்டு வரும் என கூறப்படுகிறது. இதனால் நாம் பயன்படுத்தும் தொலைபேசி, கணினி போன்றவற்றின் திரைகள் மற்றும் வடிவமைப்புகளிலும் மாற்றம் ஏற்படும் என்கிறார்கள் வல்லுநர்கள். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வீடியோலாம் அவ்வளோ ஸ்ட்ரீம்லாம் பண்ண மாட்டோம். நம்ம அன்லிமிடெட் இன்டர்நெட் வந்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நெட்ஃப்ளிக்ஸ் வீடியோன்னு எப்போ பார்த்தாலும் ஃபோன் ஆன்லேயே இருக்குது. நீங்கள் 3G இருக்கும்போது 2G இருக்கும்போது தேவையான அப்போ மட்டும் தான் இன்டர்நெட் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வீடியோ கால்ன்றது ஒன்றுமே இல்லை, யார் வேணால் வீடியோ கால் பண்ணலாம். இதுக்கு முன்னாடிலாம் வீடியோ கால் பண்ணுறது ஃபாரின்லேருந்து யாராவது இந்தியா கால் பண்ணால் மட்டும் தான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அந்த வே ஆஃப் கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குல்ல, அது மாறும். இப்போ அதை விட எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த 5G வரும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் இதுவாகும் அப்படின்னா, இப்போ ட்ரோன் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, IoT வச்சு நிறைய பண்ணுறாங்க, அந்த ஸ்மார்ட் சிட்டி வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, ஸ்மார்ட் ஹோம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கம்யூனிகேஷன் எல்லாமே கொஞ்சம் பெட்டராகும். ஆக்சுவலாக 5G அலைக்கற்றையால் இணையம் சார்ந்த துறைகளில் உற்பத்தி திறன் பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் செய்தியாளர் ந பாலவெற்றிவேல்.